ஹலோ நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன் உலகம் முழுவதுமாக நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அமெரிக்கா அமெரிக்கா ஆடுதா இஸ்ரேலுக்கு உதவி செய்வதாக இஸ்ரேலின் மொசாட்டுடன் இணைந்து அமெரிக்காவின் சிஐஏ ஈரான் நாட்டு பிரசிடென்ட் ரைசி மற்றும் மொத்த மூத்த கேபினட் தலைவர்களை கொலை செய்ததா அமெரிக்கா திடீரென இஸ்ரேலுக்கு கொடுத்துள்ள தெரிவித்துள்ள ஆதரவு இந்தியா பாகிஸ்தானை தாக்குவதற்கு முக்கியமாக பிஓகே பகுதியை இந்தியா திருப்பி எடுப்பதற்கு ஆதரவு கொடுத்துள்ள அமெரிக்கா குஜராத் மாநிலத்தில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா தீவிரவாதிகள் இந்தியாவின் கப்பற்படை ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்ததாக இந்திய ப்ரொஃபஷனல் ஒருவரை கோவா கடற்படை தளத்தில் கைது செய்யப்பட்ட அப்படின்னு எல்லாமே சூப்பர் செய்திகள் மைடியர் அது மட்டுமல்ல திடீரென இந்தியா மீது பெரிய மனமாற்றத்தை பெரிய ஆதரவை இந்தியாவுக்கு கொடுத்துள்ள ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஆதரவு கண்டிப்பாக இந்தியாவுக்கு தேவை கிடையாது இருந்தாலும் இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லாமே மிக முக்கியமான செய்திகள் ரொம்ப கனெக்டடான செய்திகள் பதினாறாம் தேதியும் பதினேழாம் தேதியும் சீனாவுக்கு சென்றிருந்த ரஷ்ய அதிபர் புட்டின் அங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இருக்கு அதனால கடைசி வரைக்கும் பார்க்க ஈரான் முழுவதுமாக பல நாட்கள் தொடர்ந்து துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு கடைசியாக அமெரிக்கா ஈரான் பிரசிடென்ட் ரைசி மரணத்துக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கு ஆனா இரங்கல் தெரிவிப்பதோடு அப்படியே விட்டுருச்சு அளவில் இது மாதிரியான பெரிய ஹை ப்ரொஃபைல் தலைவர்களுக்கு அல்லது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு திடீர் விபத்து அல்லது திடீர் மரணம் அப்படின்னு ஏதாவது நடக்கும்போது இதே இந்த அமெரிக்கா அது எப்படி நடந்தது இதுல மர்மம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இருக்கலாம் என்ற சந்தேகம் அமெரிக்காவின் சிஏஏ மற்றும் இஸ்ரேல் மொசாட் மேல வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உருவாகிவிட்டது அமெரிக்காவின் மனநிலை உலக அமைதி பற்றிய அமெரிக்காவின் நிலைப்பாடு திடீர் திடீர்னு மாறுவது எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்கா அதனுடைய ஃபாரின் பாலிசி பற்றிய அதாவது அயல் நாட்டு கொள்கை பற்றி கொஞ்சம் ஏதோ ஒரு இருக்கோ என்ற சந்தேகம் உலக அளவில் அதிகமான பேருக்கு வர ஆரம்பித்து விட்டது இல்லைனா ஒருவேளை அமெரிக்க அதிபர் பைடன் மற்றும் பிளிங்கன் போன்றவர்களுக்கு மட்டும்தான் ஏதோ குழப்பமாகிவிட்டதோ என்ற சந்தேகம் வருது நீங்களே பாருங்க ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு வாரத்துக்கு முன்னாடி பைடன் சொல்றாரு இஸ்ரேல் ரஃபா ஆப்ரேஷன் செய்யறதாக இருந்தா அமெரிக்கா இனிமே இஸ்ரேலுக்கு வெடிகுண்டுகளை அனுப்பாது அப்படின்னு சொல்றாரு உடனடியாக சொன்னார் ஆனா இந்த வாரம் சொல்றாரு இன்னும் ஒரு பில்லியன் டாலருக்கான போர் உதவி இஸ்ரேலுக்கு அனுப்பப்படும் சொன்னது அவுட்ரேஜியஸ் US President Biden slams International Criminal கோர்ட்ஸ் ரெக்வெஸ்ட் to அரெஸ்ட் இஸ்ரேல் Prime மினிஸ்டர் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் ரஃபா ஆப்ரேஷனை இஸ்ரேல் செய்கிறதாக இருந்தால் இஸ்ரேலுக்கு வெடிகுண்டுகளையும் ஆயுதங்களையும் அமெரிக்கா அனுப்பாது அப்படின்னு சொல்கிறார் இந்த வாரம் இன்னைக்கு அவுட்ரேஜியஸாக கோபப்படுறாரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி கடந்த ஐந்து ஆறு நாட்களாக இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஐசிஜேன்னு சொல்லுவாங்க ஐசிசின்னு சொல்லுவாங்க இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து இஸ்ரேல் செய்கிறது ஜெனசாயிடு இஸ்ரேல் வந்து இப்படிப்பட்ட ஆப்ரேஷன் செய்யக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்து ஹியரிங் எல்லாம் முடித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசிக்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு ஒரு லாயர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு இஸ்ரேலில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் முக்கியமாக நத்தேன்யாஹு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்படி பெரிய பெரிய தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ணணும் ஹமாஸில் இருக்கக்கூடிய முக்கியமான மூணு நான்கு தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் ப்ரப்போஸ் பண்ணுறார் அதுக்கு எதிராக இன்னைக்கு மொத்த மேற்கத்திய நாடுகளுமே கோபத்தில் கொந்தளிக்குது இதே இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இந்த ஐசி ஐசிஜே அல்லது ஐசிசி ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டே இருந்த தொடக்கத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் மீது அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தது இவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கா அப்போல்லாம் இவங்க எங்கே போயிருந்தாங்க சரி அவர் வந்து உக்ரைனுக்கு எதிராக எல்லாம் செஞ்சார் இதே பேச்சு தானே இவருங்க வந்து நத்தன்யாவு காசாவுக்கு எதிராக செய்கிறதாக பேசுகிறாங்க சரி அந்த டைமில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா செஞ்ச கொடுமையினால் அல்லது புட்டின் செஞ்ச கொடுமைக்காக புட்டினுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டதுன்னா அந்த டைமில் இதே இந்த ஹமாசையும் அரெஸ்ட் பண்ணணும்னு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஜெலன்ஸ்கி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு யார் யாரும் எதுவுமே சொல்லலை ஏன் அப்படியானா அவனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல பார்த்தீங்களா மேற்கத்திய நாடுகளுக்கு நடக்கிறதா இருந்தா ஒரு மாதிரியா டீல் பண்றது இந்த ஐசிசி இந்த ஐசிசி கோர்ட்டு அதே இது வேற யாருக்காவது ஆசிய கண்டத்திலேயோ மிடில் ஈஸ்ட்லயோ நடக்கிறதாக இருந்தா இதே இந்த ஐசிசி இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வேற மாதிரியா பார்க்குது பைடன் ஹாஸ் அவுட்லாஷ்ட் த இன்டர்நேஷனல் கோர்ட் என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்றார் ஜெர்மனி சொல்லுது ஹமாஸையும் இஸ்ரேல் தலைவர்களையும் ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்றது லாஜிக்கல் கிடையாது ஜெர்மனி செய் ICC asking for arrest warrants for Hamas leaders is logical, but not so for Israel. இதே இந்த ICC International Criminal Court வந்து Hamas தலவர்களை அரச் செய்யனு, அரச் செய்யனு, அரச் செய்யனு, அப்படியின் சொல்ருது ஒரு அழவுக்கு லாஜிக்கலாக இருக்கு, ஆனா, not for Israel, Israel தலவர்களை அரச் செய்யனு, அப்படியிருது லாஜிக்கலாகவே இல்லை, அப்படியின் சொல்ராக. America condones deaths of Iran President, Foreign Minister in Helicopter Crash, இதத்தான் தொடக்கத்தில் சொல்லிருந்தேன். அமெரிக்கா வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கு ஈரான் பிரசிடென்ட் ரைசியாக இருந்தாலும் சரி அந்த ஃபாரின் மினிஸ்டராக இருந்தாலும் சரி இவங்களோட இந்த இறப்பு வந்து ஒரு அகால மரணம் வந்து ரொம்ப கவலைக்கானது ஆனால் மற்ற உலகத்தில் மற்ற எந்த நாட்டில் இது மாதிரி ஒன்று நடந்திருந்தாலும் அமெரிக்கா இந்த குரூப்பு தான் இதை செஞ்சுருக்கு இப்படித்தான் தான் நடந்திருக்கு அந்த ஹெலிகாப்டரில் இதுதான் ப்ராப்ளமாக இருந்திருக்கு அல்லைனா அந்த ஹெலிகாப்டரில் ப்ராப்ளமே இருக்கல எங்களுடைய சேட்டலைட் இமேஜை சொல்லுது அதனுடைய டேக் ஆஃப் இப்படி இருந்தது லேண்டிங் இப்படி இருந்தது அந்த பைலட் யார் அப்படின்னு ஆயிரம் விஷயம் வெளியிட்டுருந்துருப்பாங்க இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை வெளியிடலை அப்படியே ஓகே இறந்ததுக்கு இந்த மன ஒரு கண்டோலன்ஸ் ஆர்டிக் கண்டோலன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை அப்படியே முடிச்சுட்டாங்க அதனால தான் இப்போ எல்லாருக்குமே அமெரிக்காவின் சிஐஏ மற்றும் இஸ்ரேலின் மொசாட் அவங்க மேலே ஓரளவுக்கு சந்தேகம் இந்த மரணம் நடந்துருச்சு அதனால் இன்னுமே இதை பற்றி அதிகமான பேச்சு இருக்காது நீங்கள் பாருங்கள் ஈரானில் மக்கள் எவ்வளவு கூட்டம் கூட்டமாக இந்த தலைவர்களுடைய மரணத்திற்கு அந்த இரங்கல் தெரிவித்து மொத்த ஈரானுமே துக்கம் விசாரிக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஜெனசைடு தான் இஸ்ரேலில் நடக்குது இஸ்ரேல் வந்து காசால செய்வது ஜெனசைடு தான் எத்தனையாகவே தண்டிக்கணும் டிஃபென்ஸ் மினிஸ்டரை தண்டிக்கணும் அரசு வாரண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அமெரிக்கா அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குங்க மைடி ஃப்ரெண்ட்ஸ்

கத்தார் சைஸ் காசா ட்ரூஸ் ஹாஸ்டேஜ் ரிலீஸ் ரிமைன் டூ ஸ்டேல்மேட் இனிமேல் இனிமே காசாவில் இருக்கக்கூடிய காசாவில் இருக்காங்கன்னு தெரில உலகத்தில் எந்த நாட்டில் எந்த சிட்டியில் இருக்காங்கன்னு தெரில யார் இந்த ஹாஸ்டேஜஸ் இந்த ஹமாஸ் பிடிச்சிட்டு போன ஹாஸ்டேஜஸ் ஆனால் கத்தார் சொல்லுது இனிமேல் ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணுற பேச்சு பற்றி பேச வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறார் டிஃபென்ஸ் சொல்றாரு கான்பர்ட் டெஸ்பிகபிள் இஸ்ரேல் ஹமாஸ் பேர்ல இன் வாரண்ட் அண்ட் பிட் அதாவது இஸ்ரேலையும் ஹமாஸையும் ஒரே மாதிரி ஒரே தட்டில் வச்சு பேசுகிறீங்களா பைத்தியக்கார பசங்களா அப்படின்னு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்கிறார் அத்தேனியாக சொல்றாரு இட் இஸ் அப்சர்ட் ஊதாரித்தனம் பைத்தியக்காரத்தனம் ஐசிசி டு எஸ் இஸ்ரேலி லீடர்ஸ் இஸ் த நியூ ஆன்டிசெமிட்டிசம் அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக வேணுமென எதிர்ப்புகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த எதிர்ப்பில் அந்த கடுப்பில் செய்கிற வந்திருக்கிற ப்ரொப்போசல் தான் இந்த இஸ்ரேல் லீடர்களை அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசல் அப்படின்னு சொல்றாரு பைடன் கால்ஸ் ஐசிசி ப்ராசிக்யூட்டர்ஸ் டிசிஷன் டு சீக் அரெஸ்ட் வாரண்ட் ஃபார் நத்தன்யாவு அவுட்ரீஜஸ் உண்மையாக சொல்றேன் அமைதியாக இருந்தாங்க ஐரோப்பிய நாடுகளும் சரி முக்கியமாக பைடனும் சரி பிளிகனும் சரி எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க இந்த அரசு வாரண்ட் கொடுத்தது நத்தன்யாவுக்கு மேலையும் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு மேலேயும் மற்ற இஸ்ரேல் தலைவர்கள் மேலையும் அரசு வாரண்ட் அரசு வாரண்ட் இன்னும் கொடுக்கல அரசு வாரண்ட் கொடுங்க அப்படின்னு ஒரு ப்ராசிக்யூட்டர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அதுக்குள்ளால் நம்ம தமிழ் ஊடகங்களில் அரஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ஜெயிலில் வச்சுருக்காங்க கொடுக்கறது சாப்பாடு சரியில்லையா களி கொடுக்குறாங்களாம் அவர் சாப்பாடு சரியில்லாமல் சாக போகிறாராம் அந்த அளவுக்கு போயிட்டானுங்க இன்னும் அரசு வாரண்ட்டு கொடுக்கலை அரசு வாரண்ட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு ப்ராசிக்யூட்டர் ஐசிசி அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் க்ரோ கோர்ட்டுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார் அதுக்குள்ளேயே ஐரோப்பிய நாடுகள் கொந்தளிக்குது பாருங்க அவுட் கிரைஇன் இஸ்ரேல் அஸ் ஐசிசி ப்ராசிக்யூட்டர் சீக்ஸ் வாரண்ட் அகேன்ஸ் நத்தன்யாகு அன் கேலண்ட் நத்தன்யாவுக்கும் கேலண்டுக்கும் அரசு வாரண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்காக இஸ்ரேலும் சரி யூதர்கள் இருக்கக்கூடிய மொத்த நாடுகளும் சரி எல்லா ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் அப்படியே கொந்தளிச்சிருக்காங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா முடிஞ்சது கதை அப்படின்னு பேசிருக்கிறாங்க பைடன் சொல்கிறாரு இட்ஸ் நாட் ஜெனசைட் இஸ்ரேல் இஸ் டிஃபெண்டிங் இட்ஸ் பீப்புள் ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் அது அப்படியே ஒரு சந்தில் சிந்து பாடுற மாதிரி கமாஸ் லேம்ஸ் ஐசிசி ஃபார் சீக்கிங் அரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் லீடர்ஸ் அலாங் சைட் நத்தன்யா அண்ட் காமெடி கொஞ்சம் சிரிங்க ஹமாஸு ஐசிசி வந்து நத்தன்யாவுக்கும் கேலண்டை மாதிரி ஹமாஸ் லீடர்ஸை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்குது காமெடியாக இருக்குது அப்படின்னு ஹமாஸை சொல்லியிருக்கானோ ஆடா பாவிகள் அடே உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருக்கா இதை விட நீ என்ன கொடுமை செய்யணும் ஒன்றை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பாருங்க ஃபவுண்ட் ராக்கெட் லாஞ்சர்ஸ் இன்சைட் நார்த் காசா மாஸ்க் நார்த் காசாவில் ஒரு இஸ்லாமிய மாஸ்க்கு உள்ளாடியே ஐடிஎஃப் வந்து இவனுக்கு ராக்கெட்ஸு ஆயுதங்கள் பெரிய பெரிய கன் வெடிமருந்துகள்லாம் வச்சிருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா இப்படி மிடில் ஈஸ்ட்ல ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்தியா காஷ்மீர் இந்தியாவின் பிஓகே அப்படின்னு பெரிய பேச்சுகள் நடந்துக்கிட்டு இருக்கு கடந்த வாரமாக நம்ம ரெண்டு மூன்று வீடியோக்கள் இதை பற்றி பதிவு செஞ்சுருந்தோம் கரண்ட் அஃபேர்ஸ் தற்போது என்ன நடக்கு பாக்கு பாகிஸ்தானில் பிஓகேல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இப்போ அமெரிக்காவும் சரி நம்ம அண்டை நாடுகளும் சரி எல்லாருமே இந்த பிஓகே பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீலங்காவுடைய ஃபாரின் மினிஸ்டர் இப்போ கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு இந்தியா இஸ் மார்ச்சிங் டு வேர்ட்ஸ் எக்கனாமிக் க்ளோரி இந்தியாவை இனிமேல் யாரும் எதுவும் பண்ண முடியாது இந்தியாவின் வளர்ச்சி ஸ்ரீலங்காவின் வளர்ச்சி இந்தியா வளருது அப்படின்னா அது ஸ்ரீலங்காவின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் வி வில் நாட் அலவ் எனி ஒன் டு ஹார்ம் இந்தியா செக்யூரிட்டி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா ஸ்ரீலங்கா சொல்லியிருக்கு ஸ்ரீலங்கா ஒன்ஸ் டு ஜாயின் பிரிக்ஸுங்க இந்த பிரிக்ஸ் அமைப்பு இருக்குல்ல இதில் வந்து ஸ்ரீலங்காவை ஜாயின் பண்ணணும் சைனாக்காரனுக்கு பாகிஸ்தானை கொண்டு வரணும் ஒருவேளை இந்த ஸ்ரீலங்காவையும் பின்னாடி இருந்து அவன் தான் உசுப்பேற்றி விடுறானா என்னமான்னு தெரியல ஆனால் திடீர்னு ஸ்ரீலங்கா எக்ஸ்பிரஸஸ் கீனஸ் டு ஜாயின் பிரிக்ஸ் யாருடைய சப்போர்ட் இருந்தால் தான் இவன் ஜாயின் பண்ண முடியும் இந்தியாவுடைய சப்போர்ட் இருந்தால் தான் ஜாயின் பண்ண முடியும் ஸ்ரீலங்காவுடைய மொத்த பொருளாதாரமுமே ரொம்பவும் கஷ்டமான நிலைமையில் இருந்த நேரம் தான் போய் பெயில் அவுட் பண்ணிச்சு உதவி பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு திருப்பியும் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி பொருளாதாரம் பின்னாடி சரியாக வருதுன்னு சொல்கிறாங்க உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்படிப்பட்ட நேரத்தில் திடீர்னு ஸ்பை கப்பல் அனுப்புகிறான் யார் சைனாக்காரன் திடீர்னு அந்த போர்ட்டை இந்த போர்ட்டை திருப்பி வாங்க போகிறோம் அப்படிங்கிறான் திருப்பி திடீர்னு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறான் இப்படி ஒவ்வொன்றா செய்யும்போது தாங்க ஸ்ரீலங்கா முதல் முறையாக வி வில் நாட் அலோவ் எனி ஒன் டு ஹார்ம் இந்தியா செக்யூரிட்டி இந்தியாவுடைய பாதுகாப்பை கெடுக்கிறாப்புல டிஸ்டர்ப் பண்ணுறாப்புல எந்த மற்ற அண்டை நாடுகளையுமே ஸ்ரீலங்கா அலோவ் பண்ணாது கோஆப்ரேட் பண்ணாது அப்படின்னு யாருக்கு எதிராக ஸ்ரீலங்கா சைனாவுக்கு எதிராக பேசியிருக்கு ஏன்னா இந்த பிரிக்ஸில் ஜாயின் பண்ணுறதாக இருந்தாலும் சரி தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சி இருக்கணும்னாலும் இந்தியாவுடைய உதவி ஸ்ரீலங்காவுக்கு கண்டிப்பாக தேவை அந்த சைனாவின் நரிமுகத்தை பாம்பு குணத்தை ஸ்ரீலங்கா ஒவ்வொரு அளவுக்கு உணர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியாவுடைய வார்ஷிப் வந்து மணிலாவில் போய் ரீச் ஆயிருக்கு பிலிப்பைன்ஸில் எதுக்கு சவுத் சைனா டிப்ளாய்மெண்ட் அதாவது சவுத் சைனா இருக்குது பார்த்தீங்களா இந்த கடல் வந்து சைனாவுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது ஏன் கடல்னா எல்லோரும் போகலாம் நீ எங்கள் கடலுக்குள்ளே சோதனை செய்ய வர்ற மாதிரி நாங்களும் சவுத் சைனா சீக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சவுத் சைனா சி டிப்ளாய்மெண்ட்டுக்குன்னே இந்தியாவுடைய கப்பல் வந்து மணிலாவுக்கு போயிருக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியா வந்து ஒரு பெரிய போருக்கு தயாராகிட்டு இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வேணாலும் எந்த போர் வேணும்னாலும் வரலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நேற்று காஷ்மீருக்குள்ளேயே அந்த பூஞ்ச் பகுதியில் ஒரு பெரிய டிப்ளாய்மெண்ட்டு நடந்துருக்க மாட்டி ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய ஆயுதங்கள் பெரிய பெரிய படை பிரிவுகளை வந்து இந்தியா வந்து இறக்கியிருக்கு அங்கே காஷ்மீர் பகுதியில் எலெக்ஷன் நடக்க போகுது அது எல்ஓசி பகுதிக்கு பக்கத்தில் அந்த பூஞ்சு வந்து எல்ஓசி பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கிராஸ் பார்டர் ஃபைட்டிங் ஃபயரிங் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காகவே அதிகமான ஆயுதங்களை கொண்டு இறக்கியிருக்காங்க படைகளை கொண்டு இறக்கியிருக்காங்க எல்லைக்கு உள்ளாடியே ரஷ்யன் ஜாயிண்ட் வெஞ்சர் ஹேண்டட் ஓவர் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஏகே டூ ஜீரோ த்ரீ அசால்ட் ரைஃபிள்ஸ் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த அசால்ட் ரைஃபிள் ஏகே டூ ஜீரோ த்ரீ இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோக்களில் பேசியிருக்கிறோம் இது செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு பேசினோம் இது எந்த மாதிரியான டீல் அப்படின்னு பேசினோம் இப்போ இருபத்தி ஏழாயிரம் அசால்ட் ரைஃபிள்ஸ் வந்து இந்திய படைக்கு இந்திய ஆர்மிக்கு கொடுத்துருக்காங்க ரஷ்யா இந்தியா உறவு வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போய்கிட்டே இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பொருளாதார அடிப்படையில் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் நடக்கு ரஷ்யாவே இந்தியாவின் ருப்பீஸ் பயன்படுத்தி பேமெண்ட் இந்தியாவுக்கு பேமெண்ட் செய்ய ஆரம்பிச்சிருச்சு விச் மீன்ஸ் தே ஆர் பைங் ருப்பீஸ் ஃப்ரம் சம்வேர் அண்ட் தே ஆர் பேயிங் இட் இன் ருபீஸ் டு இந்தியா ரஷ்யா இந்தியா சைன் ஆத்தரைஸ்டு எக்கனாமிக் ஆப்ரேட்டர்ஸ் ஆக்ட் டு பூஸ்ட் கஸ்டம்ஸ் ட்ரேட் செக்யூரிட்டி ரஷ்யா குட் play கீ ரோல் இன் இந்தியாஸ் பெஸ்ட் பெட் டு அச்சீவ் இட்ஸ் நியூக்ளியர் பவர் டார்கெட் இன்னமும் சொல்கிறேன் அமெரிக்கா என்னதான் தான் ஓப்பனாக இந்தியா அப்படி இப்படி அப்படின்னு பாராட்டாலும் இந்தியாவுக்கு உதவி செய்கிறதா சொன்னாலும் இந்தியாவின் ஒரு சில தேவைகளை ஸ்பேஸ் நியூக்ளியர் பவர் நியூக்ளியர் ஃபியூவல் இந்த மாதிரியான விஷயங்களில் ரஷ்யாவுடைய சப்போர்ட் ரஷ்யாவுடைய கோஆப்ரேஷன் இந்தியாவுக்கு இன்னும் தேவை ரஷ்யன் ஃபேம் டு ஷிப் ஸ்பெஷலைஸ்ட் கோல்டு ரோலிங் மில்ஸ் டு இண்டியாஸ் நியூக்ளியர் ஃபியூல் காம்ப்ளெக்ஸ் இப்படி அதிகமான ஏற்பாடுகளும் சரி டீலும் சரி உடன்படிக்கைகளும் சரி பெரிய பெரிய அக்ரிமெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது ரஷ்யா ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இடையில இருந்துக்கிட்டு அமெரிக்கா நீ அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத அப்படி போகாத அங்கே போகாத அது செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இந்தியா இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாக்கிற விதத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஒருத்தன் வந்து இந்த கோவா ஷிப் யார்டில் வேலை செய்கிறவன் நம்ம இந்தியன் நேவியோட பெரிய பெரிய வார் போர்க் கப்பல்கள் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய இன்சைடு நுவான்சஸ் இன்சைடு டீடைல் ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு பாகிஸ்தானி ஏஜென்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அரெஸ்ட் பண்ணது போதுமா இவன் என்ன பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னா உடனடியாக தூக்கு தண்டனை கொடுக்கணும் நம்மவும் இந்த மாதிரி விஷயங்களில் ஏங்க களவு செஞ்சால் இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் யாரையாவது பார்த்துன்னா பார்த்தானா மரணத்தண்டை கொடுக்குறானுங்க சவுதி அரேபியாவில் நம்ம நாட்டையே காட்டி கொடுக்குறான் நம்ம நாட்டையே விட்டு கொடுக்குறான் அது எதுக்கு சமம் உங்களுக்கு தெரியும்ல அப்படிப்பட்டவன உயிரோடு வச்சுக்கலாமா ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம குஜராத் வழியாக எங்கேயோ போகிறதுக்காக இந்தியாவுக்குள்ளே ஊடுருவுறதுக்காக வந்த நாலு டெரரிஸ்ட்டை குஜராத் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்டில் வந்து இவனுங்க ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்க வந்து இந்தியாவுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே போகிறதுக்கு எந்த இடத்துல எப்படி போகிறதுக்குன்னு தெரில போகிறதுக்கு வந்துருக்குறாங்க இப்போ இதே நிலை சைனாவுக்கு வருது உங்களுக்கு தெரியுமா சைனாவுடைய பொருளாதார நிலை கோவிடுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் நான்கு ஐந்து வருடங்கள் ஆக போகுது அந்த நாடு கொஞ்சம் 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 கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது என்ன தான் ரஷ்யா கூட பேசினாலும் என்ன தான் புட்டின் கூட பேசினாலும் நாளைக்கு நம்ம இந்த வாரத்தில் ஒரு நாள் இதை பற்றி ரொம்ப விளக்கமாக பேசுவோம் சைனா எப்படி கஷ்டப்படுது சைனாவுக்கு வந்திருக்கக்கூடிய நிலைன்னா சைனா ஏன் கொஞ்சம் சீக்கிரத்துலையே இல்லாத நாடு மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போக போகுது அப்படின்னு என் பாருங்கள் தன்வினை தன்னை அளிக்கும் இந்த பாகிஸ்தான் சைனா இது மாதிரியான நாடுகளை அதாவது ரோக் நேஷன்ஸை இனிமேல் யாராலையுமே காப்பாற்ற முடியாது அவங்க நினைச்சாலும் முடியாது இவங்களை யாராவது காப்பாற்றணுன்னு வந்தாலும் காப்பாற்ற முடியாது அதுதான் என்னுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடுறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் டி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம முக்கியமான கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு முன்னே உள்ள வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மைடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் டி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் வில் கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பைவே ஃப்ரம் Suresh. ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் dear ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் as I always say, please take care of your parents at home. உங்கள் அப்பா உங்க உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ